फोर्थ सम पाकलांगे ए मत्रुं बी मेय्यन्गल एनिल ए मैनस बी एक्स स्क्वायर्ड माइनस सिक्स ए प्लस बी एक्स माइनस नाइन इंटू ए मैनस बी इक्वल टू जीरो मूलंगल मेय मत्र समनिलै एन निरूपिक्कवुम ओके मत्रुं बी मेय्यन्गल एनिल ए मैनस बी इंटू एक्स स्क्वायर्ड माइनस सिक्स इंटू ए प्लस बी एक्स माइनस नाइन इंटू ए मैनस बी इक्वल टू जीरो मूलंगल समनपाटिन मूलंगल मेय मत्र समनिलै अप्पडी निरूपिक्कणुम ओके मूलंगल तन्मै ओरु समनपाडु कोडुत्तिरुंदांगा नम्म इदुल पार्त्तोम டெல்லோட வேல்யூ ப்ளஸில் வந்தால் எப்படி மைனஸில் வந்தால் எப்படி ஜீரோ வந்தால் அப்படின்ட்டு மெய் மற்ற சமமில்லை அப்படின்னா என்னென்ன வரணும் அப்போ வந்து ப்ளஸில் வரணும் ஓகேங்களா மெய் மற்ற சமமில்லை அப்படின்னா மெய் மற்றும் சமமில்லை அப்படின்னா டெல்லோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோ ஜீரோ கூட அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம காட்டி ஆன்சர் எழுதணும் டெல் கிரேட்டர் தேன் ஜீரோனா மூலங்கள் மெய் மற்ற சமமில்லை பட் இங்கே பாருங்கள் டெல் கிரேட்டர் தேன் ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லோட வேல்யூ 81 வருதா டெல் கிராட்டர் தேன் ஜீரோ தான் சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லைன்னு ப்ரூவ் பண்ணோமா இதே மாதிரி டெல்லோட வேல்யூ நம்ம ஆன்சர் கொண்டு வரணும் இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு நம்ம கொடுக்குற சமன்பாடு எழுதிக்கோங்க ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எக்ஸ் மைனஸ் நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ இதில் வந்து ஆல்ரெடி சுமால் ஏபி கொடுத்ததுனால நம்ம கேபிட்டல் பி எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு என்னது ஏ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் ஏ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் பி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இது வந்து சி மைனஸ் நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது நம்ம ஃபார்ம்ல எழுதிக்கலாம் இது தேவையில்லை இங்கு டெல்லி ஈக்குவல் டு நம்ம ஃபார்ம்ல என்ன எங்கள் டெல்லி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா நம்ம ஆன்சரை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சமாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை ரயில் அண்ட் அன்இக்குவல்னால் மெய் மற்றும் சமமில்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் அதனால் டெல்லி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கூடாது டெல்லி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபார்மில் எடுத்துக்கிறோம் பிங்கிற வேல்யூ எவ்வளோ பிங்கிற வேல்யூ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு இப்போ ஏ ப்ளஸ் இங்கே ரெண்டு இதொரு டேம் இது ஒரு டேம் வந்ததுனால ஹோல் ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது மைனஸ் ஃபோர் ஏங்கிறது என்ன ஏ மைனஸ் பி சிங்கிறது மைனஸ் நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் கவனமாக போட்டுக்கோங்க இங்கே வந்து ஏன் ரெண்டு ப்ராக்கெட் போட்டிருக்கோன்னா இதை சேர்த்து ஒரு ப்ராக்கெட் இந்த மைனஸ் நைன் வர்றதுனால அடுத்தது இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நாங்கள் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர்னா 36 அப்போ இந்த ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் நைன் ஃபோர் ஸ்டார் 36 ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அடுத்தது இங்கே வந்து ப்ளஸ் 36 அப்படியே போட்டுக்கோங்க ஏ மைனஸ் பி ஏ இன்ட்டு ஏன்னா ஏ ஸ்கொயர் எழுதுகிற மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு 36 ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு 36 அப்படியே வச்சுக்கோங்க இது ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 36 இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 36 உள்ள கொண்டு போய் மல்டிஃபை பண்ணிக்கோங்க மல்டிஃபை பண்ணிங்கன்னா 36 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 36 பி ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஏபி அதே மாதிரி இந்த 36 உள்ள கொண்டு போய் மல்டிஃபை பண்ணிங்கன்னா 36 ஏ ஸ்கொயர்டு 36 பி ஸ்கொயர்டு மைனஸ் 72 ஏபின்னு வந்துடும் ப்ளஸ் 70 இது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் 36 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஏ ஸ்கொயர் 72 ஏ ஸ்கொயர்டு அதே மாதிரி 36 பி ஸ்கொயர் ப்ளஸ் 36 பி ஸ்கொயர் 72 பி ஸ்கொயர் 72 காமனாக உள்ள எடுத்திங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் இந்த வேல்யூ பாருங்கள் ப்ளஸ்ஸில் வருதா இப்போ டெல் கிரேட்டர் தேன் ஜீரோ டெல் கிரேட்டர் தேன் ஜீரோன்னு என்ன பண்ணணும் சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை தான் கேட்குறாங்க இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க கொடுக்கப்பட்ட சமன்பாடு எழுதிக்கோங்க ஏபிசி வேல்யூ எழுதிக்கோங்க இங்கே ஃபார்முலா ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதக்கூடாது டெல் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்காங்க இங்கே கவனமாக இங்கே ஒரு டேம் வரதுனால ஏ ப்ளஸ் பி ஹோ மட்டும் வந்துச்சுன்னா இங்கே அப்படியே ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம் இங்கே மைனஸ் சிக்ஸ்னு வந்ததுனால ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் மைனஸ் சிக்ஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்காங்க அதே மாதிரி மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏபி ஏக்கு சிங்கிற வேல்யூ மைனஸ் நைன் வந்ததுனால இது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அப்புறம் நம்ம ஸ்கொயர் போட்டுக்கோங்க ஸ்கொயர் தேவையில்லை அப்படியே எழுதிக்கலாம் அப்புறம் இதுக்கு சிக்ஸ் ஸ்கொயர்னா 36 இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்காங்க அதே மாதிரி மைனஸ் நைன் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஃபோர் நைன் ஸ்டார் 36 ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி அப்போ ஏ மைனஸ் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்போ ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்கள் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்கள் 36 உள்ள கொண்டு போய் மல்டிபிள் அப்ளை பண்ணுங்கள் உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள் ரிமைனிங் வந்துடும் 72 காமனாக வெளியிடுங்க வெளியெடுத்தீங்கன்னா நம்ம டெல் கிரேட்டர் தான் ஜீரோன்னு ஆன்சர் எழுதிட்டு சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமநிலைன்னு ஆன்சர் எழுதிடலாம் தேங்க்யூ